தமிழ்நாட்டில் பயிர் காப்பீடு செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்று ஒன்றிய வேளாண்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் மூலம் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியிருக்கிறது. பயிர் காப்பீடு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தியிருக்கிறது. பயிர் காப்பீடு செய்வதற்கான அவகாசம் நாளையுடன் முடிவடையும் நிலையில் மேலும் நீட்டிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்திருக்கிறது. பண்டிகை கால விடுமுறையால் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய வேளாண்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் மூலமாக தமிழ்நாடு அரசு இந்த வலியுறுத்தலை சொல்லியிருக்கிறது. பயிர் காப்பீடுக்கான காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்திருக்கிறது. பயிர் காப்பீடு செய்வதற்கான அவகாசம் நாளையுடன் முடிவடையும் நிலையில் மேலும் காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒன்றிய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பண்டிகை கால விடுமுறையால் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் பயிர் காப்பீடு குறைந்த அளவிலேயே செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.